அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். ஒரு சில ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்த்ததில் முப்பிறவியில் அவர் என்ன செய்தார் என்று பார்க்க இப்பொழுது நமக்கு கருவியாக ஜாதகம் மட்டுமே உள்ளது. அந்த ஜாதக பலனை முன்ஜென்ம பயன் என்ன, முன்ஜென்ம வினை என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி ஆய்வாக பார்ப்போம். ஜாதகர் வயது 37. தற்பொழுது ஜாதகருடைய குடும்பத்தில் ஜாதகருக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. வேலையிலும் பிரச்சனை. எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் ஒரு சில மாதங்களில் இடமாற்றம் ஏற்படுகிறது. அவரது குடும்பத்திலேயே அவருக்கு மதிப்பு மரியாதை இல்லை. இப்பொழுது ஜாதகர் ஏன் இந்த அவஸ்தையை அனுபவிக்கிறார் என்று முன்ஜென்ம பயனாக நாம் பார்க்க ஏஎல்பி ஜோதிட முறை நமக்கு பேருதவி புரிகிறது. குருஜி நமக்கெல்லாம் இந்த விஷயத்தை அளித்ததன் மூலமாக இந்த ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வு செய்வோம். எலியோன் வலியோன் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு விஷயமும் இப்பொழுது நாம் செய்யும் செயல்கள் நமக்கோ நமது குடும்பத்திற்கோ அது மிக துன்பத்தை தருகிறது. நன்மை என்றால் நன்மையும், தீமை என்றால் தீமையும் தருகிறது. அப்படியாக இவரது ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்ததில் சில விஷயங்கள் நம் கண்ணிற்கு பட்டது. உதாரணமாக, ஒரு கோவில் கட்டுவது மிக தவறான செயலா? நல்ல விஷயம்தானே. ஒரு கோவில் கட்டியதால் இவர் இந்த நிலைக்கு ஆளானார் என்று பார்க்க மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு ஜென்ம லக்னம், நான் என்ன கர்மம் செய்தேன், கர்மம் என்றால் செயல், அதை பார்க்க இப்பொழுதைய ஜனன ஜாதகத்தில் இவர் முன்ஜென்மத்தை நாம் ஆய்வு செய்ய இவர் போன ஜென்மத்தில் ஒரு கோவில் கட்டினார். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த விஷயம் இப்பொழுது ஜாதகருக்கு, ஜாதகரும் தகப்பனாரும் என்று சொல்லக்கூடிய அந்த இரு கிரகங்களும் தனது வீடு அருகிலுள்ள மற்றொரு வீட்டிற்கு இடையூறாக, இடைஞ்சலாக தன் பலத்தால் ஒரு கோவிலை கட்டியிருப்பார்கள் என்று ஆய்வாக கண்டறிந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது என்ற நிலையை அறிய வேண்டும். அப்படியாக நாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த ஜென்மத்தில் அந்த கர்ம பயனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நமக்கு பல விஷயங்கள் நுட்பமாக தெரிகிறது. குருஜி இந்த விஷயத்தை நமக்கு முன்பு உணர்த்தினார். ஜாதகரிடம் இப்பொழுது நீங்கள் அக்கம்பக்கத்தில் உள்ள வீட்டினருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், பிறருடைய சங்கடத்திற்கு ஆளாகாதீர்கள், அனைவருக்கும் பல உதவிகள் செய்ய செய்ய உங்களது ஜாதகம் பலம் பெறும், மிக விரைவாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இந்த ஜோதிட முறையை நமக்கெல்லாம் உணர்த்திய ஐயா குருஜி புதுடைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.